நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களை ஏதோ தீண்டத்தகாதவர்களைப் போல நடத்துவது இங்கே அதிகமாக வரும் இந்த நேரத்தில் 76 வயதுடைய தன்னுடைய கணவரை காப்பாற்ற 10 நாட்கள் மருத்துவமனையிலேயே இருந்து அவருக்கு பணிவிடைகள் செய்த அவரது மனைவியின் செயல் மிகவும் நெகிழ்ச்சியையும் கண்ணீரையும் வரவழைத்துள்ளது. சென்னையை அடுத்த செங்குன்றம் பகுதியை சேர்ந்த 76 வயது முதியவர் மதனகோபாலுக்கு நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம், பக்கவாதம், மனநலம் பாதிப்பு உள்ளிட்ட பல நோய்கள் இருந்துள்ளன. இந்த நிலையில்தான் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு அந்த முதியவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து அவர் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். தனது கணவருக்கு கொரோனா என தெரிந்ததும் 66 வயதான அவரது மனைவி லலிதா உடனடியாக மருத்துவர்களிடம் சிறப்பு அனுமதி பெற்று அங்கேயுள்ள கொரோனா வார்டிலேயே கணவருடன் 10 நாட்களுக்கும் தங்கியிருந்து அவருக்கு தேவையான பணிவிடைகளையும் செய்து வந்துள்ளார். இப்போது இருக்கும் காலகட்டத்தில் கணவனுக்கு கொரோனா என்று தெரிந்தால் கணவனை விட்டு பிரிந்து செல்வார்களே தவிர அவருடன் இருக்க யாரும் ஆசைப்பட மாட்டார்கள். ஏனென்றால் அவருடைய கொரோனா நமக்கு வந்துவிடும் என்ற பயம்தான். அந்த மாதிரியான பெண்களை நாம் பலரை பார்த்ததும் உண்டு. ஆனால் இந்த பாட்டியோ 76 வயது தன்னுடைய கணவருக்கு கொரோனா இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, ஆக மொத்தம் நம்முடைய கணவர் நம்மிடம்தான் இருக்க வேண்டும் என்று அவரை பிரிய மனசு வரவே இல்லை. ஆக மொத்தம் கொரோனா வந்தாலும் பரவாயில்லை, வரவன் இல்லையானாலும் பரவாயில்லை என்று அவருடனேயே துணிந்து தங்கியுள்ளார். இந்த வயோகத்திலும் 10 நாட்கள் சிகிச்சை முடிந்து மதனகோபால் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளது மிகவும் மகிழ்வான செய்தியாகும். தன்னுடைய கணவருக்காக கொரோனாவை பற்றிய எந்த பயமும் இன்றி கூடவே இருந்து அவரை கவனித்து குணமாக உதவிய அவர் மனைவியின் செயல் அனைவரையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளது. மேலும் தொடர்ந்து 10 நாட்கள் கொரோனா வார்டிலேயே தங்கியிருந்ததால் லலிதாவுக்கு மேற்கொண்ட பரிசோதனையில் அவருக்கு கொரோனா தொற்று ஏதும் இல்லை என்கிற சந்தோஷமான முடிவும் வந்துள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.